ஆகாய் ஒன்றாவது அதிகாரம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய சொர்பாவேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோட்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி, அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுவாஸ் பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமாடியவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேல் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய சொர்பாபேலும் யோட்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய சொர்பாவேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோட்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தின் மீதியான எல்லோருடைய ஆவியும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் 24 தேதியிலே இது நடந்தது. ஆகாய் இரண்டாவது அதிகாரம். 7 மாதம் 21 தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய சொர்பாவேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோட்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது எங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? ஆனாலும் சொர்பாவேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோட்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும்
உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாயிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் முள்ள ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கையின் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனத்தை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் அதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்திலே இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகா என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய சொருபாலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய சொருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.